இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூண்டு சட்னி. பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, பூண்டு நாலு ஒரு 15 பல்ல வச்சுருக்கேன். சமமாக தக்காளி எடுத்துக்கிறோம். இங்கே 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன்னா, வத்தல் வந்து ஒரு 3 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேங்க, கூட கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இந்த 4 தான் நம்ம இப்போ வச்சு சட்னி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லது. நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் ஊற்றுனா போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சதுமே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை போட போகிறோம். பூண்டை போடுங்க. பூண்டு வெடிக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு இப்போ கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பூண்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட போகிறோம். 4 தக்காளி கட் பண்ணது போட்டுறேன். இப்போ நம்ம நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக இப்போவே போட்டுடலாம். நல்லா தக்காளி வதங்கணுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை நான் வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். வேலைக்கு போகிற லேடிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடனே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா இந்த சட்னியை பண்ணலாம். இந்த சட்னி ஒரு 4 நாள் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, 4 நாள் நீங்கள் வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இங்கே வந்து 3 வத்தல் தான் போட போகிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினா எண்ணெய் மேலே மிதந்து வரும், அந்த ஸ்டேஜில் வந்து